இது கிளாரட் வலை ஒலி உள்ளமெங்கும் எரை ஒலி. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே கடவுள் நமக்கு கொடுக்கின்ற நற்செய்தி தூய லூக்கா 12 இறை வசனங்கள் 49-53 வரை உள்ள இறை வார்த்தைகள். உலகில் பிறந்த சிறந்த தலைவர்கள் எல்லாம் இந்த உலகை நிலை கொலை செய்தவர்கள். விதை மண்ணை பிளந்து செடியாகி மரமாகி கனியை தருவது போல் தலைவர்கள் விதையை போன்றவர்கள் விதைக்கப்படுகிறார்கள். மடிவதற்கல்ல, மாறாக பலன் கொடுப்பதற்காக இயேசு ஒரு தலைவன், புரட்சியாளன், உலகை நிலை குலைய செய்தவர். புயலுக்கு பின் அமைதி என்பது போல முழக்கங்களுக்கும் போராட்டங்களுக்கும் பின் விடுதலை என்பதை இயேசு இன்று நமக்கு கற்றுத்தருகின்றார். இன்றைய குடும்பங்கள், இனம், நாடுகள் விடுதலை அடைந்திருக்கிறது என்றால் பல போராட்டங்களுக்கு பின்புதான் என்பதை வரலாறுகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இயேசு தன்னை ஒரு புரட்சியாளனாக தன்னுடைய சீடர்கள் மத்தியில் காட்டுகின்றார். சீடர்களை நோக்கி, நான் மண்ணுலையில் தீயை மூட்டவே வந்தேன் என்கிறார். சீடர்களையும் புரட்சியாளர்களாக மாற அழைப்பு விடுக்கின்றார். நாம் ஒற்றுமை அமைதி இல்லாத சமுதாயத்தில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். மக்கள் எல்லோரும் குழம்பிய மனநிலையில் வாழ்க்கையில் தெளிவில்லாமல் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தவே வந்தேன் என்கிறார் ஆண்டவர். தங்களுடைய தவறுகளை தாங்களே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய புரட்சிகரமான வார்த்தைகளால் அவர்களுடைய உள்ளங்களை தொடுகிறார். இவரின் வார்த்தைகள் மக்களின் உள்ளத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. தங்களுடைய குற்றமுள்ள உள்ளம் இடைஞ்சல் அடைகிறது. ஆகவேதான் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒருவருக்கொருவர் அடுத்தவர்கள் மேல் பழிகளை சுமத்தி இறுதியாக குடும்பங்கள், சமுதாயத்தில் உள்ளவர்கள் அமைதியை நிலைநாட்டுகின்றார்கள். தீ எரிந்து முடித்த பின்பு இடம் அமைதியாக இருப்பது போல தங்களுடைய குற்றங்களை இயேசுவின் புரட்சிகரமான வார்த்தைகளால் எரிந்த பின்பு மக்கள் தூய்மையானவர்களாக மாறுகிறார்கள். இந்த தூய மாற்றம் எப்படி நிகழ்கிறது என்றால், இயேசு கூறிய திருமுழுக்கான தூய ஆவியை பெற்ற பின் தூய ஆவியானவர் புதிய தூய திருச்சபையை உருவாக்குகிறார். தூய்மையற்ற ஒருவரை ஒருவர் மீது பழி சுமத்தி வாழ்ந்த மக்கள் தூய உள்ளமும் ஒரே எண்ணம் கொண்டவர்களாக மாறி தங்களிடம் இருந்ததை பிறரோடு பகிர்ந்து கொண்டு ஒரே கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்தார்கள். நீங்களும் நானும் இயேசுவை போல புரட்சியாளர்களாக மாற விருப்பமா? சிந்திப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.